எங்க இந்த இஸ்லாமிய சிறைக்கதியில் விடுதலைக்கு ஆதி நாராயணன் தலைமையில் ஒரு குழு போட்டீங்கல்ல, அது எங்கது? ஆனா நாங்க மேடையில பேசினா ஒரு வழக்கு போடுவீங்க, கூடனா வழக்கு போடுவீங்க. 700 பேர் மேல வழக்கு, நான் 700 பேரையும் குடி குண்டி கோர்ட்ல நின்றுட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்பி தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிக்குமோ, நல்ல தலைவன் இல்லாத நாடும் அப்படி தட்டுக்கட்டு நிக்கும். அது என்ன விசாரணை குழு, என்ன விசாரணை? நீங்க மாணவர்கள் வந்து வீதிக்கு போராடி நம்ம எல்லாம் அறிக்கை கொடுத்து அழுத்தம் கொடுத்துமே நீங்க நகரல, உடனடியா பண்ணணும்ல. பிள்ளைகள் வீதியில வந்து போராடுதுல, எங்களுக்கு தொல்லை இருக்கு, அப்ப உடனடியா கவனிக்கணும்ல. அரசு சட்டம் ஒழுங்க காப்பாத்தின அரசு என்ன நடந்திருக்கு? யார் அந்த இது அங்க என்ன, எதனால இப்படி இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த உரியவர்கள் நடவடிக்கை எடுத்து அது சரியா இருந்திருக்கும். அப்ப அரசு மக்களை பாதுகாக்கிற அரசா இருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது கண்டுக்கிறவே இல்லையே. அப்புறம் நீங்க அது சார்ந்தவங்களே குழு போட்டா, இப்ப இலங்கையில வந்து அங்க நடந்த இனப்படுகொலையா போர்க்குற்றமாங்கிறத அவங்களே ஒரு குழு அமைச்சு தீர்வு கண்டுக்கலாம்னு ஐநா முடிவெடுச்சுல. எப்படி நான் கொலை செஞ்சிருக்கேன், நானே விசாரிச்சு எனக்கு தீர்ப்பு சொல்லிக்கலாம்னு எப்படி தண்டனை கொடுப்பேன்? அந்த கதை தான் அது. இவ்வளவு பெரிய காவல் படை உளவு படையை வச்சுக்கிட்டு நீ கியூ பிராஞ்சுங்கிறீங்க, சிபிசிஇடிங்கிறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. அது என்ன நடந்திருக்குன்னு, ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு இத்தனை பேர் கையெழுத்து போட்டே புகார் அளிச்சிருக்காங்கல்ல மாணவர்கள், அவர்கள் ஒரு 4 பேர் கூப்பிட்டு கேட்டா என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. இதுக்கு ஒரு குழுவா தம்பி? இந்த குழுவை கண்டுபிடிச்சவன் வேணும் பாக்கணும் தம்பி, இதோட 40th குழு, எல்லாத்துக்கும் ஒரு குழு. நான் பலமுறை சொல்லிட்டேன், புழு கூட நாலங்கல நகரும், இந்த குழு அங்கலம் கூட நகரது. எங்க இந்த இஸ்லாமிய சிறைக்கதியில் விடுதலைக்கு ஆதி நாராயணன் தலைமையில் ஒரு குழு போட்டீங்கல்ல, அது எங்கது? எங்கது? அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் தூத்துக்குடிக்கு விசாரணை போட்டு ஒரு அறிக்கை வாங்கினீங்கல்ல, அந்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை? என்னது இதெல்லாம்? இதான் பிஜேபியை கடுமையா எதிர்க்கிறவங்க ஆச்சு தம்பி, இவங்க தான் பிஜேபிக்கு எதிரானவர்கள் தானே, சனாதன சக்திகள், அத மதவாத கும்பல்களுக்கு எதிரானவர்கள் தானே இவர்கள். பிஜேபி பின்னாடி ஏன் ஒளி விடுறாங்க? இப்ப பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்களா? அது பெரிய பூதான், அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான்னு பயப்படுறீங்களா? அப்போ நீ நியாயத்தை கட்சி நிலைநாட்டு, நேர்மையை நிலைநாட்டு, உண்மையை வெளிக்கொண்டு வா, அதானே செய்யணும். பிஜேபி காரனே செஞ்சிருந்தாலும் தூக்கி உள்ளதை வைக்கணும், நீ அப்படிதானே செய்யணும். ஆனா நாங்க மேடையில பேசினா ஒரு வழக்கு போடுவீங்க, கூடனா வழக்கு போடுவீங்க, 700 பேர் மேல வழக்கு, நான் 700 பேரையும் குடி குண்டி கோர்ட்ல நின்றுட்டேன்னா என்ன பண்ணுவீங்க தம்பி? அவை எவ யாருன்னு தெரியாது, சும்மா மொத்தமா ஒரு 700 பேர் வர போட்டு விடுறா கேட்டு என்னவோ நடக்குது. நாங்களும் வழி இல்லாம போராட்டத்துல முன்னாடி நான் தான் நிப்பேன், நீ ஆதரவு என்ன கேக்கு? போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு மட்டும் இல்ல தம்பி, உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு ஒரு கோட்பாடு தான், என் நிலத்தை இழந்தால் நான் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பேன், அதனால நான் என் தாய் நிலத்தை பேரன்பு காதலிக்கிறேன். நீ வந்து இங்க பாரு, தீர்ந்து போகிற தீர்ந்து போகிற நீங்க வளங்களையே கை வைக்கிறீங்க. நீங்க நிலக்கரி, மீத்தேன், ஈத்தேன், அதெல்லாம் குறிப்பிட்ட காலம் தான் நீங்க எடுக்க முடியும். ஆனால் நான் தீராத வளத்துக்கு வாங்குறேன், மின் உற்பத்திக்கு, சூரிய ஒளிக்கு வா, கடல் அலைக்கு வா, காற்றாலைக்கு வாங்குறேன், காற்றாலையில வா, காற்றாடியில வச்சு எடுத்துக்க, சூரிய ஒளி மின் பூங்காவை எடுத்துக்க, யாருக்கு வேணாம்னா உனக்கு? சாலை பூரா உலக நாடுகள் மின்தகடப்பு, சூரிய ஒளி மின்தகடப்பு கடலுக்குள்ள மிதக்க விடுது, நீ பண்ணுவா, உன் யார் வேணாம்னா? நீ நிலக்கரி எவ்வளவு காலத்துக்கு எடுப்ப? ஒரு அடிப்படை அறிவற்ற கூட்டத்துக்கு நாட்டை கொடுத்துட்டு அவன் மீத்தேன் ஈத்தேன் பூமியை தோண்டி தோண்டி ஈரக்குலை தாய் ஈரக்குலை சிறுநீரகத்தையும் இதயத்தையும் அறுத்த மாதிரி தோண்டிட்டே இருக்க நீ. இது எந்த மாநிலத்தில் இந்த கொடுமை நடக்குது? தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிக்குமோ, நல்ல தலைவன் இல்லாத நாடும் அப்படி தட்டுக்கட்டு நிக்கும். அப்படி நிக்குது என் நில அரை நூற்றாண்டுகள பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்க சொல்றோம். அப்புறம் அதுல வந்து நீ வந்து மறுபடியும் நிலக்கரி எடுக்கிறேன், நீ ஏற்கனவே மீத்தேனுக்கு போட்ட ஓஎன்ஜி குழாயில என்ன கடலுக்குள்ள குழாயை பதிச்சு அதை கொண்டு போவானா? தரையினாலும் டக்குனு ஓடி போய் பழுது நிக்கலாம், அது வெடிச்சு நாகூர்ல கொட்டிக்கிட்டு இருக்கு கடல் முழுக்க. அந்த குழாயை போய் எங்க போய் தேடி எங்க எடுத்து என்ன எப்படி பழுது நிக்குவ? கடல் தண்ணியை வத்த வச்சுட்டு பண்ணுவியா? எப்படி பண்ணுவ? ஏதோ ஒரு